என்ன இதுல நித்திர கொள்றீங்க? உள்ளுக்கு வந்து படுத்துறீங்களமல்ல? நான் இரவு எத்தனை முறை கதவ தட்டினா வந்து நீ எழும்பவே இல்லையே. தட்டி தட்டி பார்த்தா ஏல அது நான் இதுல படுத்துறேன். நீங்க அர கதவ தட்டின லட்சணத்தை நானும் பார்த்து கொண்டு தான் நின்றேன். கண்டிருந்தா திறந்திருக்கலாம். இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் படுத்துட்டு இருக்கேன். நீங்க அர கதவ தட்டி இருந்தா நான் திறந்திருப்பேன். நீங்க ஃப்ரிட்ஜ் கதவே இல்ல தட்டி கொண்டு நீங்க. அது சரி. இரவு நீங்களும் சுரேந்தரும் எங்க போனீங்க? சுரேந்தர் வீட்ல இருந்து கால் வந்துச்சு எனக்கு. என்னவாம்? நீங்களாவது ஃப்ரிட்ஜ் கதவை தட்டி கொண்டு நீங்க. சுரேந்தரங்க வீட்ல இருக்கிற முழு அலுமாரி கதவையும் தட்டி கொண்டு இருக்கான். சரி சரி போயிட்டு குளியுங்க. அப்பவாவது தெளிதாண்டு பாப்பா. எனக்கும் இப்பாம் வெளியே போயிருது. கடவுளே வெளியில போயிட்டு வாரதுக்குள்ள எத்தனை பிரச்சனை அப்பா. ஏனுக்கா என்னாச்சு? நான் ஒரு ஓரமா தான் தம்பி போனேன். ஆ வேகமா வந்த பைக்காரன் என்ன மோதிட்டானே. அடிபட்டு விட்டதா? பின்ன அவள வேகமா வந்தா அடிபடாம இருக்குமா? அடிபட்டு ஹாஸ்பிடலுக்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஹாஸ்பிடலுக்கு போயிட்டா வரீங்க. அடிபட்டது எனக்கு இல்ல என்னில மோதின அவனுக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு அனுப்பி போட்டு வாரு. என்னில மோதி எனக்கு காயம். உண்மையா அவளுக்கு தள்ளி விட்டீங்களா?